தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வளர்ச்சியை முன்னிறுத்திய அரசியலை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியலே தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த அரசியலை, அந்த வளர்ச்சியை நோக்கிய முனைப்பை, கவனத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தருவதால் முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். தருவதன் மூலமாக அந்த வளர்ச்சியை முன்னெடுக்கின்ற அரசியலை உறுதிப்படுத்த முடியும் என்று தமிழக மக்கள் நினைக்கின்ற அந்த நினைப்பு தான் இவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்கிறது என்று நான் அப்படியே கருதுகிறேன். ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு குறைந்த போலிங் பெர்சன்டேஜ், அதை பற்றி நிறைய பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் அதெல்லாம் உற்று பார்க்கின்ற போது எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், வழக்கமாக காலம் காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள், மனநிலையிலே பாஜகவுக்கு வாக்களிப்பதை விரும்புகின்றவர்கள் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு நிறைய வரவில்லையோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த இரண்டு கட்சிகளின் மேலுள்ள நம்பிக்கைகளை அவர்களுக்கு தொடர்ந்து வாக்களித்து வந்த வாக்காளர்கள் இழந்து விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்க ஓட்டிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு என்ன வாக்குகளோ அந்த வாக்குகள் தான் தமிழகத்திலே முழுமையாக ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து வாக்குகள் விழுந்திருக்கிறாங்களா? அவருடைய வாக்கு வங்கி எங்கே? அவர்களுக்கு வந்து நீங்க சொன்னதை போல எவ்வளவு பெரிய கட்சி அது, எவ்வளவு பெரிய தொண்டர் பலம், எவ்வளவு பெரிய ஸ்தாபன அமைப்பு, எவ்வளவு பணம், அந்த அமைச்சர்களிடம் பணம் கொட்டி கிடக்கிறது. இப்படியெல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த தொண்டர்களும் உற்சாகமாக பணி செய்யவில்லை. அவர்களுக்கு காலம் காலமாக வாக்களித்த வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு வரவில்லை. அதே போல பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் கூட கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே முன்னெடுக்கப்பட்ட இந்த வெறுப்பு அரசியலினுடைய உச்சம், அதாவது பாஜகவை போன்ற ஒரு கட்சிக்கு அதிகாரம் கையிலே மாட்டிக்கொண்டால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்று பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்பியவர்களே பயந்து போனதினால் அவர்களும் வரவில்லை. கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் RSS காரர்களும் இவர்களும் உழைத்த உழைப்பு, இவர்கள் செய்திருக்கிற அவ உள் வேலைகள்லாம் எவ்வளவுன்னு நான் அவங்ககிட்ட பக்கம் பக்கமா சொல்ல முடியும். என்னைக்கு வந்து திரு பழனிசாமி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசினாரோ அன்னைக்கு இந்த திராவிடம் என்கிற அடையாளத்தையே அவர் தொலைத்து விட்டார். நீங்க அவங்களுக்கு வந்து they have no more justification to call themselves a Dravidian party. ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து வாக்களித்து வந்த வாக்காளர்கள் இவங்களுக்கு இவங்க ஓட்டு போடுறதே வேஸ்ட் முடிவு பண்ணிட்டான். அதுதான் நான் திரும்ப சொல்றேன், ஒரு பெரிய கிரைசிஸ் ஆஃப் லீடர்ஷிப். இன்னைக்கு வந்து பழனிசாமியும் பன்னீர்செல்வமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனிமேல் தலைமையேற்று நடத்த முடியாது, இவர்கள் நடத்தினால் அந்த கட்சிக்குள்ள தனித்துவம், கொள்கை தெளிவு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மக்கள் நினைத்து விட்டாங்க. ரெண்டாவது, திரு அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் வந்து தமிழகத்தை ஒரு கலவர பூமி ஆக்கிவிடும். ஆகவே நடுநிலையாளர்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க. இவை எல்லாவற்றிற்கும் மருந்திடுகின்ற பணியாக நம்முடைய முதலமைச்சருடைய அணுகுமுறை. எல்லாம் கேஸ் போட்டாரு பாருங்க, அவர் திமுகவுல வந்து வாக்குப்பெட்டியை உடைச்சவங்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணாரு. ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணுகின்ற போது ஜெயக்குமார் டிரைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களையும் அவர் அரெஸ்ட் பண்ணார். உடனே வந்து நாகராஜனை வந்து அங்க போட்டு கோயம்புத்தூருக்கு வந்து பார்வையாளராக போட்டு, அது வந்து எவ்வளவு வந்து தேர்தல் ஆணையம் தான் செய்தது, ஆனால் ஒரு அதிகாரியை வந்து அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே அவர் எதுலையுமே வந்து அவர் சோட வைக்கிறார். ரெண்டாவது, பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சொந்த செலவில் தான் சூனியம் வைத்துக் கொண்டார்கள் என்றேதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு திராவிட கட்சி நீர்த்து போவது எனக்கு ஒண்ணும் சந்தோஷமான விஷயம் இல்ல, ஒரு அரசியல் மாணாக்கர் என்கிற முறையில. ஆகவே பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தை, அன்றைக்கு வந்து நீங்க அந்த ஒரு வார்டுல வந்து அந்த இஸ்லாமிய பெண்ணினுடைய அந்த தலையில இருக்கிற அந்த ஹிஜாபை கழட்ட சொன்ன போது இஸ்லாமியர்கள் மட்டும் கொந்தளிக்கல, தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன அநியாயம், இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸ், இந்த நெகட்டிவ் அரசியல் தான் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அபரிதமான செல்வாக்கு. அதை வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டலாக மாத்திக்கொண்டார். அவருடைய அணுகுமுறை, அவருடைய ஆடம்பரமற்ற அரசியல், ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியல், எல்லோரும் இங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம்,
சர்வ கட்சிகளையும் கூட்டி ஆலோசனை செய்யக்கூடிய அணுகுமுறை, மாநிலத்துக்கான உரிமைகளுக்காக கொடுக்கின்ற குரல், சமூக நீதிக்கு அவர் இருக்கின்ற வந்து நீர்த்து போகாத ஒரு அரசியல், இது எல்லாம்னு அவர் மொத்தமா சொல்லிட்டாரு. இது திராவிடன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொன்னாரு. அதைத்தான் எல்லாம் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.